பார்வையை மேம்படுத்தல் வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல் விஷன் கேர். நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை என்று சொல்லி பூமி மனிதர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு கால போதுகிறது. நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாள் முழுவதும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது புத்தாண்டு காலம் வரப்போகிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த பிளவ வருடம் பிறக்கப் போகிறது என்று சொல்லி தெரிந்தவுடனே அந்த பிளவ வருடத்தின் பலாபரங்கள் என்ன, சுப நேரங்கள் என்ன, எப்போது இந்த பிளவ வருடம் பிறக்கப் போகிறது, இப்படியான பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி நாங்கள் பதிவொன்றிட்டிருக்கிறோம். சூரிய ராகங்கள், அதுபோல சூரியனின் ஃபேஸ்புக் பக்கத்திலே நீங்கள் சென்று தெரிந்து கொள்ளலாம். இது பற்றி ஆர்வம் உள்ளவர்கள் இந்த புத்தாண்டை சரியான முறையில் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். இனி சித்திரை பிறந்த பிறகாவது நாடும் நாமும் வழமைக்கு திரும்புவோம் தங்களது வகுப்பறைகளை தயார்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றன. சில பாடசாலைகளில் பரீட்சைகளோடு இன்றைய நாளில் ஆரம்பிக்கின்றன. எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி வைக்கும் போது பத்திரமாக பாதுகாப்பாக உங்களது ஆலோசனைகளையும் சொல்லிக் கொடுங்கள். அந்தந்த பாடசாலைகளில் அதையெல்லாம் கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் அதை மட்டும் நம்பிக்கொண்டாமல் நீங்களும் உங்களது ஆலோசனைகளை சரியான முறையில் சொல்லி அனுப்புவது மிகச்சிறந்தது. காரணம், அவர்கள் குழந்தைகள், அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. நீண்ட காலத்துக்கு பிறகு நண்பர்களை சந்திக்க போன்றார்கள், தங்களுக்கு பிடித்த ஆசிரியர்களை சந்திக்க போன்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேறுவர்களாக இருக்கலாம். எனவே பத்திரமாக அனுப்பி வையுங்கள். உங்களது அன்பு செல்லவங்களை பயமுறுத்தாமல் ஆனால் அறிவுரைகளை சொல்லி, அறிவுறுத்தல்களை சொல்லி அனுப்பி வைங்கள். அது ரொம்ப முக்கியமானது. இப்போது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், தம்பி தங்கையர் கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு சொல்லக்கூடியது மாஸ்க் ரொம்ப முக்கியம். அதுபோல சமூக இடைவெளி என்று சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த சமூக இடைவெளி என்று சொல்லப்படுகின்ற உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இடையிலான இடைவெளியை பேணிக் கொள்ளுங்கள். காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருவீங்க. சில பேருக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் சில பேருக்கு ஒத்து வராது. இப்படியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்கன்னு சொன்னா வீட்டிலையும் நிம்மதியாக இருக்கலாம், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். எந்த விதத்திலும் நாங்கள் வைத்தியசாலை பக்கம் போக வேண்டிய தேவை கிடையாது. வைத்தியர்கள் மன்னிக்க, ஆனால் வைத்தியர்களும் பாவம், ஒரு நேரத்தில் எவ்வளவு பேர் தாங்கிக் கொள்வார்கள் பாருங்க. யாழ்ப்பாணத்திலாம் நேற்றைய நாள் இந்த பிசிஆர் எடுக்கப்படும் போது பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அதுபோல அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள், அறிவில் முதிர்ந்தவர் என்று கருதக்கூடிய பல பேர் நெருக்கி அடித்துக் கொண்டு நின்றதை நாங்கள் பார்த்தோம். அவர்களில் யாருக்கும் அப்போதைக்கு நேற்றைய நாளில் அநேகமானோருக்கு நெகட்டிவ் டெஸ்ட் வந்ததாக அறிகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் யாருக்கும் அங்கிருந்து தொற்றக்கூடிய அபாயமும், இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த அறிகுறிகளை காட்டக்கூடிய அபாயமும் கூட இருக்கலாம். அவ்வளவு நெருக்கி எடுத்துக்கொண்டார்கள். சமூக இடைவெளி என்பது பேணப்படவே இல்லை. மிக மோசமான முறையில் மிக நெருக்கி எடுத்துக்கொண்டு அனைவரையும் போனதையும் நாங்கள் பார்த்தோம். ஹலோ, கப்பல் பிளாஸ்டர் 123 ரூபாய்க்கு அன்லிமிடெட் கால்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ். எனவே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அஜாக்கிரதையாக எந்த ஒரு கட்டத்திலும் அது என்ன வந்தா வரட்டும் என்று சொல்லி இருந்து விடாதீர்கள். அதுதான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். பாருங்கள், நேற்றைய நாளிலும் கூட இலங்கையில் 2 COVID-19 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. 249 பேருக்கு புதிதாக COVID-19 தொற்று உறுதியாகி இருக்கின்றது. உலகம் முழுவதும் பார்த்தோம் சொன்னால் புதிதாக நேற்றைய நாளில் 6,789 மரணங்கள். அதுபோல புதிய தொற்றாளர்கள் 485,000. பொதுவாக வார இறுதி நாட்களில் இப்படி குறைவாகத்தான் காட்டும். பாருங்கள், இருந்து பாருங்கள், இது திங்கட்கிழமை. புதன் வியாழக்கிழமை வரும்போது இந்த மரணங்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டும். அதுதான் சாதாரணமாக நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிற ஒருபடி. ஆனால் பிரேசிலில் நேற்றைய நாளிலும் 1,605 மரணங்கள், அதுபோல அமெரிக்காவில் 510, இந்தியாவில் இப்பொழுது கொஞ்சம் மோசமாக பரவி கொண்டு வருகிறது. நேற்றைய இந்த 24 மணி காலத்தில் அதிக தொற்றுகள் பதிவான இடம் இந்தியா, 68,206 பேருக்கு 295 புதிய மரணங்கள் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறன இந்தியாவில் மட்டும். எனவே இப்படி இருக்கும்போது இந்த நிலை மிக மோசமாகி போகிறது. மெக்சிகோ 567, ரஷ்யா 336 என்று சொல்லி மரணங்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போக, இதை தடுக்கின்ற ஆற்றல் தடுப்பூசிகளுக்கு இல்லை என்ற கேள்விகளும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்க. இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். தடுப்பூசிகளை மட்டும் குறை சொல்லி பயன் கிடையாது. காரணம் என்ன சொன்னால், இதிலே அநேகமானோர் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளாத பல பேருக்கு தான், பல நாடுகளில் தான் இந்த மரணங்கள் பதிவாக இருக்கின்றன என்பது உண்மை. எனவே கவனமாக இருந்து கொள்வோம். நாங்களும் இதிலிருந்து கற்றுக்கொண்டு சில விஷயங்களை அவதானமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம், மனிதர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற அண்மைக்கால விடயம், ஒரு கப்பல் சுயஸ் கால்வாயின் குறுக்கே இப்பொழுது தரை தட்டி போயிருக்கின்ற இந்த கப்பலை மீட்கும் பணிகள் இன்றைய நாளிலும் தொடரப்போகின்றன. ஒரு வாரமாகிறது கிட்டத்தட்ட, இதனால் 6வது நாள் இன்னமும் முடியவில்லை. இன்னும் 400 மேற்பட்ட கப்பல்கள் வரிசையாக நடுக்கடலே நின்று கொண்டிருக்கின்றன. பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டே நம்மவர்கள் விலையை கூட்டி விடுவார்கள். இதை வைத்துக் கொண்டே தங்கத்தின் விலை கூடும், பனிசின் விலை கூடும், மண்ணெண்ணெய் விலை கூடும். ஒரு பக்கம் பெட்ரோலுக்கு நிற்கிறவர்களின் வரிசைகளும் கூட போகின்றன. பார்த்துக் கொள்வோம். செய்திகள் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் அதையத்தர காத்திருக்கிறோம். சுயஸ் கால்வாய் கப்பல் போல எங்களது வாழ்க்கையின் தரை தட்டி வென்று
இல்லாமல் சரியான பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டு போனால் இன்றைய நாளும் இந்த வாரமும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே கவனமாக பத்திரமாக நடந்து கொள்வோம். எங்களது வாழ்க்கை எங்களது கையில். திங்கட்கிழமை இன்றைய நாளின் ஆரம்பம்தான் இந்த வாரம் முழுக்க எங்களை கொண்டு செல்லும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம்.